இந்த பதிவு யாருக்குன்னா ரொம்ப பெருமையாக இருக்கே பொம்பளை. என் நார பயல உனக்கு யாருமே வாழ்த்து சொல்லல, ஆ நடிகர்கள்லாம் வாழ்த்து சொல்லல, அதை வந்து அது எடிட் பண்ணி எடிட் பண்ணி போட்டு வந்து இந்த பெருமை தேவையில உனக்கு நார பயல. அதோட டிக்டாக் நண்பர்களே, என் மகட ஆப்பன் சொல்ல சொன்னேன், என் மூத்த மகன் எனக்கு ஆப்பன் சுட்டுக்கா பார்க்கீங்களா, இந்த ஆப்பத்தை பாருங்க, இதான் ஆப்பம்மா. ஆப்பம் இல்லையா, அவ்வளோத்து கறிக்கு வச்சுக்கிட்டே திங்கணுமா. தலைவரே, உங்களை ஒருத்தன் கெட்ட வதில் அசிங்கமாக திட்டுறான்ட்டு ஒரு நண்பர் கமாண்டு போட்டிருக்கீங்க, அவன் என்னமும் திட்டிட்டு போட்டு அவன் திட்டுறது எல்லாமே அது அவனுக்கு தான். எனக்கு என்ன, நான் அவனை திட்டேன்னா என்ன, நான் அவனை திட்டினா தான் அந்த திட்டு எனக்கு பழிக்கும், அவன் திட்டுறது எல்லாமே அவன். தலைவரே, நீங்கள் பழத்தை திருடச்சில் வந்து பார்த்து பழத்திருக்கான்னு பார்த்து திருடிருக்கணும். செத்த பையில பழத்தை திருடணா, அட திருட்டுக்கார பையன் நீ தான் திருட்டுக்கார பையன், செத்த பையில பழத்தை திருடணா திருடுறேன். சரி, அன்பு தந்தாங்க பழம்ல, அது நார பழம்ல மேல் என் வாழ்நாளில் இந்த பழத்தை வச்சு வீடியோ போடவே மாட்டேன். ஆ நார பழம்ல பழத்தை வச்சு வீடியோ போட்டால் எத்தனை என்னெல்லாம் கேள்வி கேட்கியா பச்சி. உங்களுக்கு டெய்லி என்னுடைய தான் தெரியுது உங்களுக்கு, ஏன்னா அதை என்னாமல் எழுதிய பழத்தை. தலைவரே, நீங்கள் இம்மா பழம் அங்கே போச்சுல, அந்த பழத்துக்கு வந்து எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள், பழம் பழுத்துட்டா இல்லையான்ட்டு. ஏன் பழத்தில் ஆப்ரேஷன் பண்ணி பார்ப்போமே, பழத்தில் கொட்டை இருக்கா கொட்டை இல்லையான்ட்டு. செத்த பையன் உனக்கும் பார்ப்போம் வா பாப்பமா, நான் பழ பழத்துக்கு இன்னும் எக்ஸசைஸ் பின்னாடி இப்படி தான் பப்பு வச்சிருப்பா, அச்சோ நல்லா இருக்கா சொல்லு, அச்சோ அச்சோ என் கரெக்டாக பேர் அச்சு யாரு அச்சு யாரு செத்த பழம்ல. தலைவரே, உங்கள் பழம் இனிக்குமா புளிக்குமா என்னதில்ல இது, என் முட்டா பயல் உள்ளா. ஆ ஒரு பழத்தை வச்சு வீடியோ போட்டுருக்கு, இப்படி இப்படி சாவடிக்கையே போட்டு எனக்கு காலையில் வச்சு என்ன, ஆ நாரப்பயலா பழம் இனிக்குமா பிடிக்குமாட்டு வந்து பாரு வந்து செத்த பயல. பழத்தை கூட பார்த்து வேங்க தெரியல உனக்கு, 9 பொண்டாட்டி கேக்கு, 40 பொண்டாட்டி, 100 பொண்டாட்டி கேக்கு. நாரப்பயல நாரப்பயல, ஒரு பழம் போட்டாலும் வந்துடுறிய, ஒரு இது போட்டு அதுக்கெல்லாம் பொண்டாட்டியெல்லாம் கொண்டு வரிய செத்த பயலா. ஒரு பழம் வந்து தெரியா, ஏன் நீ பார்த்து வாங்கிடுவிய பழத்தை. நான் பொம்பளையா மாறிட்டே வரேன், டாக்டர் சொல்லிச்சு 30 days கம்ப்ளீட்டாக பொம்பளை ஆயிடுவேன். இன்னையோட 30 days முடியுது, ஈவினிங் 7:00 மீசை அதுவே ஊதுருமா. இந்த டிக்டாக்ல எங்கள் வண்டு முருகன் சேர இந்த மாவட்டத்துள்ள வராது அந்த மாவட்டத்தில் வரான்னு யார் சொன்னது, எங்கள் வண்டு முருகன் சேர் வந்து அப்படி கொதிச்சு பிணிக்காரு, அவர் வந்தாச்சுன்னா அந்த இடத்துலலாம் புயல் பறக்கும். சார் வருத்தப்படாதீங்க, நான் இருப்பேன் சார் உங்களுக்கு. டிக்டாக் நண்பர்களே, எனக்கு தர்பூசணி இருக்கணும், தர்பூசணி பழமே வெறுத்துட்டு, தர்பூசணி பழமையுமே வேங்க விட நினச்சிட்டேண்ணா. அப்பா ஒரு தர்பூசணி பழத்தை வச்சு ஒரு வீடியோ போட்டதுக்கு இன்றைக்கி எவ்வளோ கமாண்டு, ஏ அம்மா 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 மனச்சாச்சே இல்லை உங்களுக்கு. இந்த டிக்டாக்ல ஒருத்தன் என்ன தேவலாமல் ஏசுகிறான், ஏன் நாரப்பையில நாரப்பையில ஏக்கில் குலைச்சா லொல்லு 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 லொல்லுன்ட்டு நாரப்பையில உன் மூஞ்ச பார்த்தாலே அசிங்கமாக இருக்குது, நீனா டிக்டாக் ஏக்கில் வரோம். ஆ நாரப்பையில எங்கேயாவது போய் போயேன் நாரப்பையில கிண, இந்த பதவி யாருக்குன்னா ரொம்ப பெருமையாக இருக்கே அண்டாவாயா, உனக்கு யாருமே மாற்றி சொல்லவே இல்லை, செந்தின்னு சொன்னது வேறு அவங்க. ஆ அதை அவனை எடிட் பண்ணி போட்டுவோம் அதில் போட்டுக்கு வெக்கம் கட்டவனே, மானம் கட்டப்பயில மானம் இல்லை அறுத்து. சோமனே, நீங்கள் சொன்ன மாதிரி பிள்ளைக்கு வந்து தர்பூசணி பழத்தை அறுத்தேன், அது பழம் வந்து பழுக்கலை, பிள்ளை ஏமாந்துட்டு, அதனால் போய் தர்பூசணி பழம் வாங்கி பிள்ளைக்கு கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டா நல்ல சிரிப்பாக இருக்கேன், என்ன சந்தோஷனே இப்போ ஒன்று.